நம்ம சிவகார்த்திகேயனுக்கு ரெண்டாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு ஜூலை பன்னெண்டாம் தேதி ஒரு ட்வீட்டில் பதினெட்டு வருஷம் பிறகு என் அப்பா இன்று என் மகனாக பிறந்திருக்கிறாருன்னு ஒரு ட்வீட்டும் அவருடைய மனைவிக்கு கண்ணீர் தொழிலால் நன்றியும் சொல்லியும் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் இல்லையா இருபத்தி மூணு நாள் ஆச்சு அந்த ட்வீட் போட்டு இன்றைக்கி இருபத்தி மூணு நாள் கழித்து அந்த இரண்டாவதாக பிறந்த ஆண் குழந்தைக்கு நம்ம சிவகார்த்திகை என் பெயர் வச்சிருக்கிறாருன்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்ன பெயர் வச்சிருக்கிறாருனா அந்த ஆண் குழந்தைக்கு குகன் தாஸ் அப்படின்ற பேர் வச்சிருக்கிறாரு இதில் பாருங்க குகன் தாஸ் அப்படிங்கறத எதை மீன் மருந்துன்னா தாஸ்ங்கிறது சிவகார்த்திகேயனுடைய நேம் அப்பாவுடைய நினைவுகர்த்தமாக தாஸ் அப்படின்ற பெயரையும் அதாவது ராமாயணத்தில் சீத்தையும் ராமரும் கங்கை நதிக்கரையாக கடக்கணும் எப்படி கடக்கலாங்கிறது யோசிக்கிறப்ப தான் குகன் அப்படின்றவரு உடனே வந்து ஹெல்ப் பண்ணார் அந்த மாதிரி இவனுடைய லைஃப்பில் வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நல்ல உதவி பண்ணக்கூடிய ஒரு குணமுள்ள மகனாக வரணுங்கிறது மீன் பண்ணி குகன் அப்படின்ற பெயர் வச்சுருக்கிறார் ஆக குகன் தாஸ் அப்படின்றது அவருடைய அப்பா நேமும் எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய மனப்பான்மை உள்ள குணமுள்ள ஒரு மகனாக வளரணுங்கிறது அவருடைய பேரை வச்சிருக்கிறாரு சினி எக்ஸ்ப்ளோர் சேனல் சார்பாக நாங்களும் சப்ஸ்கிரைபரும் குகன் தாஸ் ஆரோக்கியமாகவும் நலமுடனும் வாழ கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயனுக்கு அடுத்த மூணு படங்கள் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் எடுத்து வச்சிருக்கிறாரு டான் டாக்டர் அயலான் அப்படின்னு அந்த படங்கள் எப்போ ரிலீஸ் ஆகும் பற்றி வெயிட் பண்ணி பார்ப்போம் மகன் பிறந்திருக்கிறாரு இனிமே அவருக்கு இன்னும் நிறைய சக்ஸஸ் வருமா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் போல சினி வட்டாரங்கள் பத்தின நியூஸை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சினி எக்ஸ்ப்ளோர் சேனலுக்கு